ஹலோ ஹாக்ஸ்பாட் யூசர்ஸ் நம்ம இந்த சீரீஸில் லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுற பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டச் கமெண்ட். நம்ம டச் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஃபைல் இருக்குன்னா அது மாடிஃபை பண்ணலாம், டேட் டைம் அதெல்லாம் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம மேன் பேஜ் ரீட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சேஞ்ச் த டைம் ஸ்டாம்ப்ஸ். நம்ம யூஸ் பண்ணி டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து மாற்றலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஐஃபன் ஏ, ஐஃபன் சி, ஐஃபன் டி, எஃப், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஐஃபன் ஏ டைம் மட்டும் மாற்றுறதுக்கு, ஐஃபன் சி ஃபைல் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஐஃபன் டி யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ரே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம டைம், நம்ம இப்போ வந்து கரண்ட் டைம் பதிலாக நம்ம இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஐஃபன் ஒய், ஐஃபன் எஃப் வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு, ஐஃபன் ஹச் வந்து அஃபெக்ட் ஈச் சிம்பாலிக் லிங்க் இன்ஸ்டன்ட் ஆஃப் எனி ரெஃபரண்ட் ஃபைல், யூஸ்ஃபுல் ஓன்லி ஆன் சிஸ்டம் தட் கேன் சேஞ்ச் த டைம் ஸ்டாண்ட் ஆஃப் சிம்பிக். இது நமக்கு இது தேவைப்படாது. ஐஃபன் எம் சேஞ்ச் ஒன்லி த மாடிஃபைங் டைம், நம்ம மாற்றுறது மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாகை நம்ம பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேன் பேஜ் ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். டச் யூஸ் பண்ணி ஃபைல் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபோர் டச் ஃபோர் கொடுத்தா க்ரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் சுவிட்ச் ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். பாருங்கள், ஃபோர் எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம எல்எஸ் ஐஃபன் எல் கொடுத்தேன்னா, இப்போ ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணேன்ல, அது பாருங்கள் 927 ஆயிருக்கு. இதுக்கு முதல்லாம் 915 ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த டேட், இப்போ நம்ம ஒன்னோட டேட் மாடிஃபை பண்ணுவோம். டச் ஒன்று கொடுத்தோன்னா மாடிஃபை ஆயிருக்கும். எல்எஸ் ஐஃபன் எல் கொடுத்தோன்னா பாருங்கள் 928. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஃப்ளாகை யூஸ் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம். இது சிம்பிள் யூஸ் என்னென்னா டேட் மாடிஃபை பண்ணுறது மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதான்.